என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. இந்த போட்டியில இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. இவனுங்களை இது வரைக்கும் யாரும் தொட்டதும் இல்ல, தொடப்படுறதும் இல்ல. விஜய் சார் அவங்க அப்பா டைரக்டரா இருந்தனால சாப்பாட்டுக்கு இடத்துக்கு வேணா கஷ்டப்படாம வந்திருக்கலாம். சினிமாவில அவர் கஷ்டப்பட்டுதான் வந்திருப்பார். சினிமாவில ஈஸியெல்லாம் நீ உருவாக முடியாது. சினிமாவில ஈஸியா ஒருத்தனை உருவாக்க விஜய் கிடைச்ச கிரிட்டிசிசம் வந்து நான் அந்த பத்திரிகையில படிக்கும் போதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இவர் ஏத்துப்பாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் பாத்துருக்கேன். இந்த மூஞ்சியை காசு விட்டு பார்க்க வேண்டுமான்னு ஒருத்தன் கேட்டான். இந்த மூஞ்சியை நீ பார்த்தான் ஆகணும். திரும்பி திரும்பி படம் எடுத்தல கிடைச்ச வண்டியில ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. நமக்கான ட்ரெயின் வரணும்னா கண்டிப்பா சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஜய் ஒரு உதாரணம். ஆதரத்துல சரித்திரத்தை உருவாக்கிட முடியாது. 100 கோடி பேர்ல ஒரு ஆள். அதே மாதிரி சரித்திரத்தை பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு எழுதவும் முடியாது. அதுக்கு ஒரு தீப்பிடி போறோம். ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்குச்சு. எனக்கு ஒன்னு நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே. ஆனா எங்கேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை. நெஞ்சில் குடியிருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மொத்த கூட்டமும் கீழே இருக்கிற ஒருத்தனா தான் பண்றாரு. அவன் பின்னால நிக்கல, 100 பேருக்கு முன்னால அவன் நிக்கிறான். சில பூச்சி அவ்வளவு தோடி பேரு கதை வேண்ட. கழுகுகள் சுத்த ஆரம்பிச்சது. யுத்தங்கள் நடக்கிறது வெற்றிக்காக. அந்த வெற்றியை சாதிக்கிறது சரித்திரத்துக்காக. ஹிஸ்டரி ஆல்வேஸ் வின்ஸ். செஞ்சலாமா? இது வரைக்கும் ஜெயிச்சது முக்கியம் இல்ல, இந்த ஆட்டமே வேற. ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிச்சு இல்ல.